ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக்கிங் வித் ரேஷ்மி இன்றைக்கி நாம் கோதுமை பிடி கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்றதை பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்கு போகலாம் நான் இப்போ அடுப்பில் பேன் வச்சுருக்கேங்க இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கருப்பு எள்ளு சேர்த்துக்கிறேன் நீங்கள் கருப்பு எழுக்கு பதிலாக வெள்ளை எள்ளு கூட சேர்த்துக்கலாம் எள்ளு சேர்த்து கொழுக்கட்டை செய்யும் போது நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் இந்த எள்ளெலாம் நல்லா பொரியணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க அடுப்பே மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க எள்ளு புரிஞ்சிடுச்சின்னு எப்படி தெரிஞ்சுக்கலான்னா நல்லா வெடிக்கும் வெடிச்சு நல்ல ஒரு வாசனை வரும் கலரும் சேஞ்ச் ஆகும் அதுலேருந்து நம்ம வந்து எள்ளு புரிஞ்சிடுச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த புரிஞ்ச எள்ளை ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போது அதே பேனில் ஒரு கப் தண்ணி எடுத்துக்கிறேங்க நான் இதே கப்பால் தான் ஒரு கப் கோதுமை வளர்ந்து எடுத்துருக்கேன் ஒரு கப் கோதுமாவுக்கு ஒரு கப் தண்ணி கரெக்டாக இருக்கும் முக்கால் கப் சுகர் கரெக்டாக இருக்கும் நான் வந்து நாட்டு சக்கரை எடுத்துக்கிறேங்க பதிலாக நீங்கள் வெல்லம் சர்க்கரை எது வேணாலும் எடுத்துக்கலாம் இப்போ இந்த நாட்டு சக்கரெல்லாம் நல்லா கரைஞ்சதும் வடி கட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம கொதிக்க விட்டுடலாம் இப்போ பாருங்கள் எல்லாம் நல்லா கரைஞ்சிடுச்சு நான் இப்போ இதை வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் எடுத்து வந்து காட்டுறேன் இப்போ நான் வடிகட்டிட்டேங்க அந்த பேனை ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டேன் வடிகட்டின தண்ணியை நம்ம இப்போ பேனில் சேர்த்துப்போம் அடுப்பை ஹைஃப்ளேமில் வச்சுக்கோங்க இந்த தண்ணியை நல்லா கொதிக்கணும் இதில் ஃப்ளேவருக்காக கால் டேபிள் ஸ்பூன் இலக்காத்தூள் சேர்த்துக்கிறேன் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம் கால் டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நல்லா கொதிக்கட்டும் ரொம்ப திகட்டுற மாதிரி சுகர் வேணாம் நார்மல் சுகரே போதும்னு நினைக்கிறவங்க கப் சுகர் சேர்த்தாலே போதும் கரெக்டாக இருக்கும் அடுப்பை சிம் பண்ணிவிட்டு அளந்து வச்சுருக்க ஒரு கப் போதும் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா கலந்து விடலாம் சேர்த்த உடனே கட்டிப்படுற மாதிரி தாங்க இருக்கும் நீங்கள் பொறுமையாக கலந்து விட்டீங்கன்னா எல்லாம் சேர்ந்து வந்துடும் அடுப்பு நல்லா சிம்பில் வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி பற்றாத மாதிரி தான் இருக்கும் ஆனால் நீங்கள் கலந்து விட கலந்து விட கரெக்டாக இருக்கும் வெள்ளம் இந்த ஹீட்டில் உரிய கரெக்டான மாவு பாதத்துக்கு கிடச்சிரும் கோதுமாவை மாவு அளந்து எடுக்கும்போது நீங்கள் வந்து அழுத்தி அழுத்தி அளக்காமல் மேலோட்டமாக அழுந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மெஷமெண்ட் கரெக்டாக இருக்கும் பாருங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது தண்ணி பார்த்தாத மாதிரி தெரிஞ்சிச்சு இப்போ கரெக்டாக இருக்குது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்க எல்லையும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த எள் கூட சேர்த்து இந்த மாவை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் நல்லா கை பொறுக்கிற அளவு சூடு வந்ததும் நம்ம கொழுக்கட்டையாக பிடிச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் நான் மாவை ரெடி பண்ணிவிட்டேன் இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆகிடுச்சு மாவு நல்லா ஆறிடுச்சு இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் நெய் சேர்க்கறதுனால கொழுக்கட்டை வந்து கையில் ஒட்டாமல் இருக்கும் அட் த சேம் டைம் நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்கும் இப்போ இந்த நெய்யோடு சேர்த்து இந்த மாவை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் பாருங்கள் நான் இப்போ மாவை ரெடி பண்ணிட்டேன் இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக மாவை எடுத்து கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சிக்கலாம் பாருங்கள் மாவு கரெக்டான பதத்தில் இருக்குது இதுக்கு மேலே நீங்கள் தண்ணி விட்டுட்டிங்கன்னா குழக்கணுன்னு இருக்கும் கொழுக்கட்டை இப்போ இதில் கொஞ்சோண்டு மாவை எடுத்துக்கலாம் ரவுண்ட் ஷேப்புக்கு உருட்டிக்கோங்க உருட்டிட்டு ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொழுக்கட்டை ரெடி ஆகிடும் பாருங்கள் இதே மாதிரி நான் இன்னொன்று செஞ்சு காட்டுறேன் நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு உருட்டிக்கோங்க அப்போ தான் விரிசல் இருக்காது இதை நாலு விரலுக்கு நடுவில் வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொழுக்கட்டை ரெடி ஆகிடும் இதே மாதிரி நம்ம பேலன்ஸ் இருக்க எல்லாமாவும் ரெடி பண்ணிக்கலாம் அடுப்பில் இட்லி பாத்திரம் வச்சுருக்கேங்க அடியில் ரெண்டு டம்ளர் தண்ணி விட்டிருக்கேன் தண்ணி நல்லா சூடாகிடுச்சு நான் மேல் தட்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்போ தான் வேறு தண்ணி படியாது மேலே ஒரு துணி போட்டுருக்கலாம் ஈரமான துணி தான் போட்டிருக்கேன் இதில் நம்ம செஞ்சு வச்சுருந்த கொழுக்கட்டையே ஒவ்வொன்றா அடுக்கிக்கலாம் இதை அப்படியே மூடி போட்டு ஒரு இருபது நிமிஷம் குக் பண்ணிடலாங்க இப்போ இருபது நிமிஷம் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் கொழுக்கட்டெலாம் நல்லா வெந்திருக்கு இப்போ இதை நான் பேட்டுக்கு மாற்றிக்கிறேன் எடுக்கும்போது ஒட்டாமல் வர்றதுக்கு நீங்கள் துணியோட பின்பக்கத்தில் தண்ணி தெளிச்சுட்டு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒட்டாமல் வரும் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு சூப்பராக கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு இப்போ ஒரு கொழுக்கட்டையை பிச்சு காட்டுறோம் பாருங்கள் நீங்களும் ஒரு முறை இந்த கோதுமை கொழுக்கட்டை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நீங்களும் ரேஷன் கடையில் கொடுத்த கோதுமையில் இது போல் கோதுமை கொழுக்கட்டை செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்